பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்வினின் அன்பான வணக்கங்கள். இது உங்கள் அபிமான படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் பேராசிரியர் யாழினி முனுசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், உங்களுக்கு இந்த தமிழ் சார்ந்த ஆர்வம், இந்த இலக்கியம் சார்ந்த ஆர்வமானது உங்களுக்கு எப்படி ஆரம்பித்தது, இங்கேருந்து ஆரம்பித்தது? நான் பிறந்தது செய்யாறு பக்கத்தில் மோரணம் என்கிற ஒரு கிராமம். பொதுவாக கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தெருக்கூத்து, இந்த கூத்து மரபெல்லாம் நிறைய இருக்கும். இப்போ திருவிழா நேரங்களில் இந்த கலைகள் வந்து அதிகமாக நடத்துவாங்க. அதில் குறிப்பாக தெருக்கூத்து, நாடகம் இதெல்லாம் வந்து நடத்துவாங்க. அப்போ அதன் மூலயமா தான் முதல்ல வந்து இந்த கலை இலக்கியத்தை மேலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் பார்க்கும்போது நாடகம், அங்கே எங்கள் ஊரில் அங்கேயே நாடகம் கற்றுக்கிட்டெல்லாம் ஆடுவாங்க. அப்போ அவங்க பாட்டெல்லாம் அவங்கள இட்டுக்கட்டி பாடுவாங்க, சொந்தமாக இட்டுக்கட்டி சினிமா மெட்டில் அவங்கள பாட்டெல்லாம் எழுதி பாடுவாங்க. அது வந்து ஒரு அடிப்படைய காரணமாக வந்து எனக்கு இருந்திருக்கு. கலை இலக்கியம் சார்ந்த ரசனை எடுப்பதற்கு கிராமத்தில் வளர்ந்த அந்த சூழல், அங்கே நடந்த நாடகங்கள், பாட்டிமார்கள் சொன்ன கதைகள், இதிலிருந்து அதுக்கப்புறம் தமிழ் படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஏற்பட்டது. நல்லது சார். ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன புத்தகத்தை வந்து முதலாவது நேர்களோட பகிர்ந்துக்க போறீங்க? இப்போ ஏதிலின்னு ஒரு புத்தகம் வந்து பயன்படுத்தி வந்து ஒரு நாவல் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எதை பற்றி பேசக்கூடிய ஒரு நாவல் இது? என்ன மாதிரி விஷயங்களை வந்து நம்மளுக்கு முன்வைக்கிறாரு? பாதிக்கப்பட்ட மக்களுடைய பல்வேறு தரப்பை சேர்ந்த மக்களுடைய கதைகள் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. குகன் என்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அவர் வந்து கல்லூரிக்கு போயிட்டு படிப்பார். கல்லூரியில் படிக்கும் பொழுதோ தாழ்த்தப்பட்ட சேர்ந்த ஒரு பெண்ணைக்கு வந்து அவர் காதலிப்பார். காதலில் ஏற்படும் அவங்களுக்கு, அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி அந்த பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கணுங்கிறதுல அந்த குகன்ங்கிறவர் உறுதியாக இருக்கிறாரு. அவர் வந்து மேல் சாதியை சேர்ந்தவர். அவங்க அம்மா அப்பா வந்து இறந்துடுறாரு. அப்பா இறந்துட்டு இருக்கிறாங்க, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. மாமா ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த மாமா பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து குணம் அங்கே தமிழ் தேசிய அரசியல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. தம்பி மகன் காதல் செய்கிற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே அம்மா என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீ காதலிக்கிறது தான் காதலிக்கிறேன், நம்ம சாதி பொண்ணை பார்த்து காதலிக்கூடாதான் அப்படின்னு அம்மா வந்து திட்டுவாங்க. படிக்க அனுப்பிச்சா ஒழுங்காக படிக்காமல் அங்கே போயிட்டு இது மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவங்க மாமாவும் மாமாவும் அம்மாவும் திட்டுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நான் படித்ததுனால தான் இது மாதிரி எனக்கு பிடிச்ச பெண்ணை வந்து நான் திருமணம் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் பண்ணுற அரசியலெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. உங்கள் சாதி மதம் அரசியல் இதெல்லாம் உங்ககிட்ட வச்சுக்கோங்க, எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை, நான் அவ்வளோதான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த குகன் வந்து சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, உங்கள் அப்பா இருந்திருந்தாக்கா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டார், இன்னும் உன்னை எப்போ வந்து வெட்டி போட்டுட்டு இருப்பார் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்போ அவங்க மாமா குறுக்கிட்டு என்ன பண்ணுவாருனாக்கா, சரி இருமா அந்த பொண்ணு யார் என்னன்னு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை நம்ம பொறுமையாக டீல் பண்ணணும், அவசரப்பட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த அம்மாவை அவங்க தங்கச்சியை சமாதானப்படுத்துவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணனாக்கா, அந்த பெண்ணை போயிட்டு அவர் ஆள் விட்டு ரகசியமாக பார்த்துட்டு வர சொல்லுவார். அது பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவேன்னா, அந்த தங்கச்சிக்கிட்ட அவர் வந்து சொல்லுவார் என்னென்னாக்கா, அந்த பெண்ணுடைய அண்ணனுங்க மூணு பேர் வெளிநாடுகளில் இருக்கானுங்க, நல்ல வசதி, அதனால் அவங்க தாழ்த்தப்பட்ட சாதியாக இருந்தாலும் நம்ம நீங்கள் கேட்குற வரதட்சணையும் அவங்க கொடுப்பாங்க, அதனால் நம்ம பையனுக்கு அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அவங்க அண்ணன் வந்து சொல்லுவார். அந்த அம்மாவுடைய அண்ணன் வந்து சொல்லுவார், மாமா வந்து சொல்லுவார். சரின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, இருந்தாலும் நீ சொல்கிற அண்ணனை மீறி அவங்க எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அண்ணன் வந்து அங்கே அரசியல் பண்ணிட்டுருக்காரு, அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது, அவர் மாரி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, சரின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கிடையில் என்ன ஆகுனாக்கா, அந்த பெண்ணு வந்து கண்ணி வெட்டியில் காலை வச்சு அந்த வெடியை சிக்கிக்கிட்டு காலை வந்து எடுத்துடுவாங்க, காலை எடுத்துடுவாங்க. இந்த செய்தியும் அவங்க மாமா குணம் அவர் என்ன பண்ணுவோன்னா ஆள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவசர அவசரமாக வந்து தன்னுடைய தங்கச்சிக்கிட்ட சொல்லுவார். இந்த செய்தியை பக்கத்து அறையிலிருந்து அவன் மகன் வந்து கேட்டுகிட்ருப்பான், குகன் வந்து கேட்டுக்கிட்டுருப்பான். அவன் என்ன பண்ணான், இதை கேட்டுக்கிட்டு இவங்க வந்து நாடகம் ஆடுறாங்க, ஏதோ முதல்ல அவங்க ஒத்துக்கும்போது அவனை சந்தேகமாக இருந்தது, இதுங்கெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் திருந்த மாட்டாங்க, எப்படி அந்த பொண்ணுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்து அவனுக்கு வந்து இருந்தது. இருந்தாலும் ஏதோ ஒத்துக்கிறாங்களேன்றது ஒரு அவநம்பிக்கை தான் இருந்தான். ஆனால் அவங்களுடைய பேச்சு வந்து அவங்க மாறலை, பணத்துக்காக தான் இப்படி ஒரு திட்டம் போகிறாங்கங்கிறது அவங்க குகனுக்கு தெரிஞ்சிடுது. அதனால் அவனுடைய துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிவிட்டு கிளம்பும் போது அவங்க அம்மாவும் மாமாவும் பார்த்துட்டு கேட்பாங்க. அவனே சொல்லுவான், அம்மா அப்பா இறந்த போதும் எல்லாரும் உன்னை வந்து கணவன் இல்லாதவங்க விதவைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உன்னை ஒதுக்குனாங்க, அப்போ நம்ம அம்மாவுக்கு பக்கபலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கூடவே நான் இருந்தேன், ஆனால் இப்போ நீ ஒரு கால் இல்லாத பெண்ணை நான் திருமணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு நீ வந்து திட்டம் போடும்பொழுதும் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கு. இந்த நேரத்தில் நான் அந்த பொண்ணுக்கு தான் நான் பக்கபலமாக இருப்பேன், என்ன
என்னை நம்பி இருந்த பொண்ணு என்ன நடந்தாலும் அந்த பொண்ணு தான் திருமணம் பண்ணிப்புன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண இனிமேல் வந்து உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுவான். தமிழ்நாட்டில் அகதி முகாமில் நிறைய குடும்பங்கள் இருக்கும். அதில் ஒரு கதையாக இவருடைய கதை வந்து இங்கே வந்து தொடரும். அதனால இங்கே வந்து பார்க்கும்போது என்னன்னாக்கா அவர் இந்த இது அகதி முகாமில் தங்கியிருப்பாங்க. பக்கத்தில் வந்து ஒரு ஆறு இருக்கும், கால்வாய் இருக்கும். அங்கே எல்லாரும் ஆண்கள்லாம் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவார்னாக்கா இவர் மட்டும் தான் என்ன அந்த குகன் மட்டும் தான் என்ன பண்ணால் தன்னுடைய மனைவி துணியெல்லாம் துவச்சிட்டு வந்துட்டு போயிட்டு வந்து எடுத்துகிட்டு வருவார். அதை பார்த்து மற்றவங்களாம் கிண்டல் பண்ணவங்க, என்ன ஒரு ஆம்பளை பெண்ணுடைய துணி மனைவியுடைய துணியெல்லாம் துவச்சி கொடுக்குறானே அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அதை ஒருத்தர் கோவிலுக்கு ஒரு பிள்ளையாருக்கு தினமும் பூசை செய்கிற ஒருத்தர் கேட்பார். கேட்கும்போது தான் அவன் அந்த நடந்த கதையெல்லாம் வந்து அவன் சொல்லுவாங்க, இளைஞர்கள் நடந்ததெல்லாம் சொல்லுவான். அப்போ அவர் சொல்லுவார், எப்போ கால் போச்சு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு கேட்பார். கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒன்று காதலிக்கும் போது அது மாதிரி ஆயிடுச்சுன்னு. அப்போ அவர் வந்து சொல்லுவார், காதலிக்கும் போது அப்படி ஆயிடுச்சுனாக்கா சரியான புழக்க தெரியாத ஆளாக இருக்கிறாம மனசில் நினச்சிப்பார். வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வளமை எது அதுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சிப்பார். ஆனால் அவர் கூட வந்து அவருடைய பையன் இருப்பான். அவன் வந்து சொல்லுவான், கல்யாணம் காதலிச்சதுக்கப்புறம் கால் போயிட்டு அதுக்கப்புறம் அதே பெண்ணை திருமணம் பண்ணிவிட்டு அதே பெண்ணோட இங்கே வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அந்த பெண்ணுக்கெல்லாம் சேவைக்கெல்லாம் செய்கிறத பார்த்துட்டு அவருடைய பையன் வந்து கேட்பான், சூப்பர் கதை மாமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சொல்லுவான். அவன் வந்து சிரிப்பார். இவர் வந்து இவன் சரியாக தான் புடைக்க தெரியாத ஆளாக இருக்கானா அந்த பெரியவர் வந்து போயிடுவார். அதோடு வந்து அது முடியும். இது வந்து ஒரு குடும்பத்துடைய கதை. இது மாதிரி பல குடும்பத்தினுடைய கதைகள் தனித்தனியாக அதில் அந்த நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ரொம்பவே ஒரு நல்ல கதை சார். ஏன்னா அது வந்து உண்மையாகவே இது ஒரு கதையாக நம்ம பார்க்கும்போது தெரியுதே தவிர இலங்கையில் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நிஜமாகவே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இது நிறைய வருத்தத்தை தான் தருது. ஸோ அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நல்ல ஒரு புத்தகம் சார். சிகப்பு கிளின்னு ஒரு புத்தகம் வசுதேந்திரா என்கிறவர் எழுதினது. கன்னடாவில் எழுதப்பட்டு மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு மலையாளத்திலேருந்து தமிழ யூமா வாசிகி அவர் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஆமாம், இது வந்து ஒரு குறுநாவல். எதை பற்றி பேசக்கூடிய ஒரு நாவல்? சிவப்பு கிளி அப்படின்னாலே வந்து மறுபடியும் ஒரு வித்தியாசம், சிவப்பு கிளி அப்படின்னு சொல்லி நாவலுக்கு பெயர் சூட்டியிருக்காங்க. என்ன விஷயத்தை இதில் சொல்கிறாங்க நமக்கு? உலக மயத்தினால அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இது கன்னடாவில் நடக்கிற மாதிரியான கதையாக இருக்குது. பெங்களூரில் பெங்களூரில் பெல்லாரி மாவட்டத்தில் நடக்கிற ஒரு கதையாக இருக்குது. அதாவது உலக மயத்தினுடைய தாக்கம், அதனால சாதாரண மக்கள் வந்து எப்படி மக்களுடைய வாழ்க்கை எப்படி சிதைக்கப்படுகிறது, எப்படி சார் என்னென்ன பிரச்சனைகள் வருது, என்னென்ன சிதைப்புகள் ஏற்படுது? இது பார்த்தீங்கன்னாக்கா அப்படி கதையாக சொல்லி நான் நினைக்கிறேன். பெங்களூரில் ஒரு பண்ணையார் குடும்பம் இருக்குது. 100 ஏக்கர் நிலம் வச்சுருந்தவங்க தாத்தா காலத்தில், அவங்க மகன் காலத்தில் ஒரு 8 ஏக்கர் நிலமாக வந்து மாறுது. ஒவ்வொரு குடும்ப செலவுக்கும் வித்து வித்து 8 ஏக்கர் வருது. அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவன் தான் அந்த பையன் தான் அந்த கதையை சொல்கிற மாதிரி வந்து போகும். அந்த 8 ஏக்கர் நிலத்தை கூட அவங்களா பயிர் செய்யாமல் இன்னொருத்தர் ஈரப்பா என்கிற ஒருத்தர்கிட்ட குத்துகைக்கு வந்து இடம் விட்டுறாங்க. அந்த ஈரப்பா மனைவி ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பையன் ஒருத்தர் இருக்கிறான் குமாரசாமின்னு. இப்போ இந்த வேலை செய்கிற ஈரப்பாவுடைய மகன் குமாரசாமியும் அந்த நிலத்துடைய ஓனருடைய பையன் அவங்க இந்த கதை சொல்லியிருப்பார். அவங்க ரெண்டு பேரும் ஒரே பள்ளியிலே வந்து படிப்பாங்க. அந்த முதலாளி வீட்டு பையன் கொடுக்குற துணியை தான் இந்த பையனை வந்து போட்டுக்கிட்டு போவான். இது மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். அந்த 8 ஏக்கர் நிலம் இருந்தாலும் அவங்க வந்து அதில் பயிர் செய்கிறது இல்லை, இவங்க தான் வந்து பயிரெல்லாம் செய்கிறாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது அதில் என்ன ஆகுதுனாக்கா கடைசியாக ஒரு கட்டத்தில் அந்த ரெண்டு பசங்களும் படிச்சுட்டு வருவானுங்க. அவனுடைய துணி தான் இவங்களெல்லாம் போட்டுட்டு போவான். அது வந்து அவங்க குடும்ப சூழல், அவர் முதலாளியும் இந்த வேலை செய்கிறவனமான விஷயமா இருக்கும். அந்த 8 ஏக்கர் நிலத்தில் வேலை செய்கிறார்ல ஈரப்பா, அவர் இந்த இவங்களுடைய வீட்டுக்கு வந்து இந்த விறகு வெட்டி போடுறது அது மாதிரி வீட்டு வேலையும் வந்து செய்வார். அப்போ அந்த முதலுடைய பையன் அவர்கிட்ட வந்து கதை கேட்போம். அப்போ அவர் வந்து நிறைய கதை சொல்லுவார், அந்த ஈரப்பங்கிற நிறைய கதையெல்லாம் சொல்லுவார். அப்போ அவர்கிட்ட கதை சொல்லுவான். கதை சொல்லும் போது இவர் என்ன பண்ணுவார்னாக்க இட்டுக்கட்டி கதைகள் வந்து நிறைய சொல்லுவார். ஆமாம், அது மாதிரி இருக்கும். அப்போ ஒரு கதை வந்து அந்த பையனுக்கு சொல்லுவார், விறகு வெட்டும் போது ஒரு கதையை சொல்லுவார், இன்றைக்கி அது வந்தது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கதையை வந்து ஆரம்பிப்பார். அவன் எது அப்படின்ற மாதிரி இந்த ஆர்வத்தை உருவாக்குற மாதிரி கதையை வந்து சொல்லுவார். நிலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு நாள் தூரல் போட்டுச்சு, நான் வந்து அசந்து தூங்கிட்டேன். அப்புறம் திடீர்னு முடிச்சு பார்த்தா ஏமால மட்டும் தூரல் படலை, எல்லாம் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தா எனக்கு மேலே பார்த்தாக்கா ஒரு 7 தலை நாகம் பெருசாக வந்து தலை படம் எடுத்துகிட்டு இருக்கு. அந்த பட
படத்தினுடைய கீழே நான் இருக்கிறதுனால எனக்கு மழையே பெய்யறது தெரியல, அந்த அளவுக்கு பெரிய பாம்பாக இருந்தது அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். அவன் வந்து பயங்கரமாக கேட்டுட்டு வந்து ஒரு திருலிங்க அதை வந்து கேட்பான். அப்புறம் அந்த இது வந்து பாம்பு வந்து போயிடுச்சு, அப்புறம் என்ன பண்ணிங்க அப்படின்னு கேட்பான். ஒன்றும் இல்லை, என் நிலத்தில் நீ வந்து காலம் வேணாத போ பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டினேன், உடனே அந்த பாம்பு வந்து போயிடுச்சு, உங்களுக்கு கொத்தலையே அப்படின்னு கேட்பாரு. நான் நல்லது செய்கிறேன், யாருக்கும் தீமை செய்யலை, அது எப்படி என்னை கொத்து முதலாளி அப்படின்னு அந்த பையன்கிட்ட அவர் வந்து கேட்பார். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து சொல்லிட்டு போவார். அடிக்கடி அவர் வந்து இந்த கதை இது மாதிரியான கதைகள் வந்து அவர் சொல்லிட்டு போவார். இதில் என்னென்னாக்கா இந்த பாம்பு வந்து எழுத்துல நாகத்து மாதிரி வந்து விரிச்சது அது சொன்னது அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்து சொல்லுவார். அந்த செய்தி இருக்கும், இது மாதிரியான செய்திகள் தான் இது இருக்கும். அப்புறம் இந்த நேரத்தில் என்ன பண்ணோம்னாக்கா அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பையன் பள்ளிக்கூடத்தில் எங்கள் வீட்டு தோட்டம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை வந்து எழுத சொல்வார் ஆசிரியர் பண்டரிங்கிறவர். அவர் வந்து ஒரு கட்டுரை எழுத சொல்வார். அப்போ இந்த பையன் என்ன பண்ணால் தோட்டத்துக்கு இவன் வந்து போனதே கிடையாது. அதனால் அவங்க தோட்டத்தை பற்றி எழுத சொல்லும் போதும் என்ன எழுதுவோம்னாக்கா எங்கள் தோட்டத்தில் நிறைய வெங்காயமெல்லாம் விளையும், வெங்காயம் வந்து மரத்தில் வந்து விளையுது, அதில் வந்து நிறைய கலர் கலராக வெங்காயம் இருக்கும், மஞ்சள் பச்சை சிவப்பு அதுமாரி கலர் கலராக வெங்காயமெல்லாம் இருக்கும், மரத்தில் வந்து இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிலத்துக்கு இடையில் வந்து ஒரு கடல் இருக்குது, அந்த கடலில் இருந்து தான் நாங்கள் தண்ணியெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் திடீர்னு எங்கள் தோட்டத்தில் சாக்லேட்டு மரமெல்லாம் இருக்குது, அதில் நிறைய சாக்லேட்டெல்லாம் இருக்கும், நாங்கள்லாம் பறித்து சாப்பிடுவோம். எங்கள் தோட்டத்தில் நிறைய இந்த கடலுக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் இருக்குது, அங்கே தாமரை பூவெல்லாம் நாங்கள் வளர்த்துட்ருக்குறோம். அப்போ எங்கள் திடீர்னு எங்கள் தோட்டத்துக்கு பிரம்மன் லட்சுமி அந்த மூணு பேரும் வந்து சரஸ்வதி இவங்கெல்லாம் புஷ்ப விமானத்தில் வருவாங்க, வந்து அவங்களும் சாக்லேட்டெல்லாம் பறித்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் மட்டும் நாலு வாயாலே நிறைய சாக்லேட்டை பறித்து சாப்பிடுவார் அப்படின்னு அவனா வந்து கட்டுரை எழுதி வைப்பான். இதை படிச்சுட்டு அவங்க ஆசிரியர் வந்து திட்டுவார், என்னடா எழுதி வச்சிருக்கிறனே அப்படின்னு திட்டுவார். அவன் பையன் வந்து வருத்தமாக அப்பா அம்மா கிட்ட சொல்லுவான், அம்மாவை என்ன பண்ணுவாங்கனாக்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ வந்து திட்டுவார், நீதான் எப்போ பார்த்தாலும் பூஜை பூஜைன்னு சொல்லிட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிற, அதனால் பையன் அவனுக்கு தெரிஞ்சது வந்து எழுதி வச்சிருக்கிறான். அப்போ என்றைக்காவது இட்டுன்னு போயிட்டு கொள்ளை கிட்டுன்னு போயிட்டு கழனி கிட்ட போய் காமிச்சா தானே வெங்காயம் எங்கே வருதுன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு அப்பா வந்து அவர் அம்மாவை திட்டுவாங்க. அப்போ அம்மா சொல்லுவார், நானாவது எனக்கு தெரிஞ்சது சொல்லி கொடுத்தேன், அதனால் அவனுக்கு சரஸ்வதி பிரம்மா இவங்களாம் தாமரை பூல் இருப்பாங்கிற விஷயமா தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க. சரி சரி இதெல்லாம் போட்டோம், ஒரு நாளைக்கு கொண்டு போய்ட்டு அவனுக்கு இடத்தை நிலத்தை காட்டுவோம், அப்போ தான் பயிரெல்லாம் எப்படி செய்கிறான் அவன் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு நாள் போயிட்டு அங்கே போவாங்க. இப்போ அங்கே போகும்போது அவங்க தோட்டத்துக்கு போவாங்க. அப்போ அவங்க தோட்டத்தில் போது அந்த ஈரப்பா அவரும் அவருடைய பையன் குமாரசாமி அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவங்க போகும்போது கிளிகள் வந்து நிறைய இருக்கும், இவங்க நடந்து போக தோட்டத்துக்குள் நடந்து போவாங்க, கிளிகள் வந்து கூட்டம் கூட்டமாக பறந்து போகும், அது வந்து பச்சை மேகம் படர்ந்து இந்த மாதிரி நல்லா அவர் வந்து சொல்லுவார். நிறைய நூற்றுக்கணக்கான கிளிகளை பறந்து போகும், மேலே போயிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகும்போது பச்சை மேகம் இருந்தது மாதிரி அப்படின்னு இந்த ரைட்டர் வந்து சொல்லுவார். பசங்க அதுக்கு சந்தோஷமாக இருக்கும், அந்த பையனும் அவருடைய அக்காவும் கூட போவாங்க, சந்தோஷமாக இருக்கும். அப்போ சொல்லுவார் குமாரப்பா, நீங்கள்லாம் ஈரப்பா அவர் பேர், நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க முதலாளி, ஆனால் எனக்கு இது வந்து கஷ்டமாக இருக்குது, என்ன விளைச்சல் வந்தாலும் அந்த கிளிங்கெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுடுது, கிளிகளும் பச்சையாக இருக்குது, வயல்வெளிகளும் நம்ம தோட்டமும் பச்சையாக இருக்கிறதுனால கிளிகளை கண்டுபிடிச்சி கூட ஓட்ட முடியல, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ அந்த பையன் என்ன சொல்லுவான், விளையாட்டுத்தனமாக என்ன சொல்லுவேனாக்கா, நீங்கள் ஒன்று ஒன்றா செய்யுங்க, அந்த கிளிகளெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கொடுங்க, நான் வந்து அதுக்கெல்லாம் சிகப்பு நிறத்தில் வந்து பெயிண்ட் அடிச்சிட்றேன், அப்படி பெயிண்ட் அடிச்சிட்டோம்னாக்கா கிளி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம விரட்டி விடலாம் அப்படின்னு வந்து அவங்க லேட்டாக சொல்லுவான். அதை அந்த வந்து பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிட்டு வந்து அவங்க வந்து போயிடுவாங்க. எதுக்குன்னா அங்கே போனதுக்கப்புறம் அப்புறம் தோட்டத்தில் அவர் வெங்காயம் எப்படி விளையுதுங்கிறத அவங்க அப்பா வந்து பிடிங்கி காட்டுவார். வெங்காய செடி இருக்கும், அதை பிடிச்சி இதுதான் வெங்காயம், கழனிகள்லாம் வராமையே நீ வந்து கதையெல்லாம் எழுதாத அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவங்க அந்த பொண்ணு அங்கே சில இதெல்லாம் பிரசாதம் செஞ்சு கொடுக்கும், அவங்க கூட அவங்க அக்கா வந்திருக்கும், அது பிரசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. இடையில் என்ன பண்ணால் அந்த பொண்ணு வந்து பெருசாகும், பெரிய பொண்ணாகிடும். இவங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்காரனுடைய பையன் குமாரசாமி அங்கே இருக்கிற ஒரு அரசு கல்லூரியில் பிஏ படிப்பான். அவர் முதலாளியுடைய பையன் என்ன பண்ணால் பெங்களூருக்கு போயிட்டு இன்ஜினியரிங் படிப்பான். அவன் இதுலேருந்து ஏற்றத்தாழ்வு அதில் அப்படி கரெக்டாக வந்து அந்த வேலைக்கு இறுதியாக வந்து என்ன அவனாக்கா தங்க அக்காவுடைய திருமணத்துக்காக அந்த நிலத்தை வந்து விற்றுடுவாங்க. நிலம் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர் நிலத்து வெறும் 50,000 வாங்குவாங்க. உள்ளூரில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி வாங்குவார், அவர் வாங்கின அப்படினா சீனாவில் இருக்கிற ஒரு முதலாளிக்கு அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற எல்லா பெரும்பான்மையான நிலங்கள் எல்லாம் சீன முதலாளி ஒருத்தர் வாங்கியிருப்பார். வாங்கிட்டு அங்கே வந்து ஒரு சுரங்கம் அமைப்பாங்க. அங்கே இருக்கிற மண் வந்து விலை மதிப்புள்ள மண்ணாக இருக்குது, அந்த மண் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதுதான் அந்த செய்தி. அப்போ என்ன கடைசியாக இவன் போய்ட்டு பெங்களூரில் போவான், அந்த நிலத்தமெல்லாம் விற்றுருவாங்க. பெங்களூரில் போயிட்டு அவன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்ப்போம் அந்த முதலாளியோட பையன். ஒரு நாள் அவங்க பள்ளி ஆசிரியர் என்ன பண்ணாங்கன்னா, நீ நம்ம பள்ளிக்கு வந்து எப்படி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுங்கிறது நம்ம பசங்களுக்கு பேசினா கிராமத்து பசங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து கூப்பிடுற ஆசிரியர். அவன் வந்து ஊருக்கு வருவான், ஊருக்கு வந்துட்டு இந்த பள்ளியிலலாம் பேச போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுரங்கம் தோண்டியிருக்காங்க இல்லையா, அதனுடைய முதலாளியும் அந்த விழாவில் இருப்பார். அவருடைய ஸ்பான்சரில் அந்த விழா வந்து அங்கே நடக்கும். அந்த விழாவெல்லாம் முடிச்சுட்டு அவர் போகும்பொழுது அங்கே உள்ளூர் நண்பர் ஒருத்தர் இருக்கிறான்,
அவனை கூட போயிட்டு இந்த வழியை தான் எங்கள் நிலம் இருந்தது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான லாரிங்க வந்து அங்கே இருக்கும், மண் ஏற்றிட்டு போகிற லாரிங்கெல்லாம் இருக்கும், இந்த புல்டோசருங்கிறது நிறைய வந்து அங்கே இருக்கும். இவன் பார்த்துட்டு இந்த இடத்துல தான் எங்கள் நிலம் இருந்தது ஆனால் எல்லாம் மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் வாரிக்கிட்டு இருப்பாங்க. வாரி இது பண்ணும்போது ஒருத்தன் நிறைய புல்டோசர்லாம் போயிட்டே இருக்கும், ஒருத்தன் மட்டும் இந்த புல்டோசர் மேலே இருந்து போட்டோ எடுப்பார் இவர், அதையும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு அந்த புல்டோசருக்குன்னு ஒருத்தனை கீழே இறங்கி வர சொல்லிட்டு எடுப்பாங்க. அவன் வந்து பார்ப்பான், அவன் வரவனுக்கு இவன் ஆள் அடையாளம் தெரியுது, ஆனால் இவனுக்கு அவனை யாருன்னு தெரியல. அவன் வந்து யாருன்னு இவன் கேட்பான், கேட்கணும்னு அவன் சொல்லுவான், என்ன தெரியல முதலாளி, நான் தான் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சார் ஈரப்பாவுடைய மகன் குமாரசாமி அப்படின்னுவான். அப்படி சொன்னால் என்னடா இங்கே இருக்கிறேன்னு சொல்லும்பொழுது சொல்லும், இது மாதிரி நிலம் வச்சதுக்கப்புறம் இது மாதிரி சிரமம் இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், எவ்வளோ சம்பளம் வருது அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சூழலே பச்சை பசியல் இருந்தது எல்லாம் இருந்து சூழல் டோட்டலாக மாறி போய் முழுக்க எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் செம்மண் நிலக்கும், அங்கே பக்கத்தில் ஏரி இருந்தது அந்த ஏரியுடைய தண்ணியும் சகப்பாக இருக்கும். அப்போ அதுதான் என்னென்னக்கா அதுக்கு அங்கேருந்து ஒரு பறவை இவங்க திரும்பி வரும்பொழுது கார் மேலாம் சில பறவைகள் உட்காந்துருக்கும், அந்த பறவைகளை இவன் வந்து ஓட்டுவான், ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அது பறந்து போகும்போது சகப்பாக வந்து பறந்து போகும். அப்போது பக்கத்தில் கேட்பான், இது என்ன பறவை வித்தியாசமாக இருக்குது, எங்கள் ஊரில் இப்படி ஒரு பறவை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து சொல்லுவான், இதெல்லாம் பச்சைக்கிளிங்க அப்படின்னு சொல்லுவான், எல்லாம் இந்த மண்ணெல்லாம் பட்டு பட்டு அது மாதிரி மாறி போயிடுச்சு. ஆனால் அதில் இதிலெல்லாம் முக்கியமான செய்தினாக்கா அவன் முதல்ல பச்சைக்கிளி பார்க்கும்பொழுது அவர் ஒரு பச்சைக்கிளி பிடிச்சி இவங்க கிட்ட கொடுப்பாரு, இவன் அதை தொடுவான் பையன், தொட்டவொன்னே அது தன்னுடைய அழகால் அது தொடச்சிக்கும், அதை இன்னொரு முறை தொட்டாலும் தொடச்சிக்கும். அப்போ எனக்கு ஏன் இது மாதிரி பண்ணுதுன்னு கேட்கும்பொழுதும் பச்சைக்கிளி வந்து ரொம்ப சுத்தமானது, தமிழ் அழுக்குப்பட்டு அதை உடனே அதை சுத்தம் பண்ணிக்கும், அதுதான் அது செய்யுது அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருந்த பச்சைக்கிளி அப்போ இவங்க இந்த எல்லாம் தூசாக இருக்கும்பொழுது அவன் கேட்பான், நிறமே மாறி போய் பச்சைக்கிளி எல்லாம் சகப்புக்கிளியாக இருக்குது, செம்மண் படிஞ்சு சகப்புக்கிளியாக இருக்கும்பொழுது வந்து அந்த அழுக்கை வந்து தொடக்க கூட முடியும் அதே தான் எந்த அளவுக்கு வந்து ஒரு உலக வளர்ச்சின்றது எப்படிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ ஒருத்தருடைய நல்லதுக்காக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு சூறையாடப்படுது அழிக்கப்படுது அப்படிங்கிறத நல்ல ஒரு புத்தகம். நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக எந்த புத்தகத்தை நேயர்களோட பகிர்ந்துக்க போறீங்க? மக்கள் கவிஞர் இன்குலாப் அவர், ஆமாம், அவர் எழுதிய ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன். அற்புதமான ஒரு எழுத்தாளர் மற்றும் அற்புதமான ஒரு கவிதை தொகுப்பு. ஸோ அவருடைய கவிதைகளில் வந்து எந்த மாதிரி கவிதைகள் வந்து உங்களை ரொம்ப ஈர்த்துது? குறிப்பாக அந்த மாதிரி இந்த பெண் ஒடுக்குமுறை அதை வந்து எதிர்க்கிறாரு, சாதிய எதிர்ப்பு கவிதைகள் வந்து அவர்கிட்ட இருக்கும். ஏன்னா இப்போ வந்து தலித் இலக்கியம்ங்கிற ஒரு பிரிவு இப்போ வந்து இருக்கு, ஆனால் இவருடைய காலத்திலே அப்போவே பார்த்தீங்கன்னாக்கா சாதிக்கு எதிரான பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறாரு. அது ஆமாம் மனுஷங்கடா நாங்கள் மனுஷங்கடாங்கிற பாட்டு இவருடைய பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாட்டு, தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச பாட்டு இன்குலாப்னு அந்த பாட்டு தான். இருக்குமா வந்து பேச மாட்டார், ரொம்ப புரியாத மாதிரி வந்து பேசுறது கிடையாது, வெளிப்படையாக மக்களுடைய பிரச்சனையை வெளிப்படையாக மக்களுடைய மொழியில எல்லாருக்கும் சேரும் மாதிரி பேசுவார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக சார். ஸோ அவருடைய கவிதைகளில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதை எங்களுக்காக வாசிச்சு காட்ட முடியுமா? நான் ஆன்மீகம் எப்படி இயல்பானது அதே மாதிரி நாத்திகமும் இயல்பானது தான் என்கிற புரிதல் இல்லாமல் இங்கே இருக்கிறாங்க, அதனால ஆன்மீகவாதிகள் அனு சுகமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து நாத்திகவாதிகள் நேரம் கிடைக்கும் போது பழி வாங்குறாங்க என்பதை மையப்படுத்தின கவிதை அது. தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு தான் தலைப்பை வந்து வச்சிருக்கிறாரு. இயல்பானது தான் பகுத்தறிவு என்று வாழ்வதுதான் இயல்பானதா இல்லை. நம்பிக்கை வலைகளில் சிக்கிய சிந்தனை குருவியை ஒருபோதும் மீட்டு விடாதே. வானம் கடவுளுக்குரியது, வலைதான் குருவிக்கு உரியது. நெற்றியில் நீரு, மார்பில் சிலுவை, தலையில் தோப்பி, சின்னங்கோலோ திரிந்தால் இல்லை தொல்லை. மனிதனாக மட்டும் வெளியில் வராதே, பெண் என்றால் வேண்டும் கருப்பு பர்த்தா. மனுஷியின் இயல்பில் வாழ முற்படாதே. கூட்டு பிரார்த்தனையில் கும்பிட்டபடி இருக்க வேண்டும். பின்புறம் ஒருபோதும் மடித்து கட்டாதே. சுரண்டலாம், திருடலாம், கடத்தலில் ஈடுபட்டு காசு பார்க்கலாம். எல்லாவற்றையும் மறைக்க ஒரு கல்வி கூடம் நடத்தலாம். எது செய்தாலும் வேண்டும் இறை நம்பிக்கை. சுடரும் அறிவு உனக்கிருந்தாலும் தொழுவது இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. நல்ல ஒரு கோணத்தை வந்து இந்த கவிதை மூலமா காமிச்சிருக்காரு. கண்டிப்பா. வேற என்ன கவிதை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான, நீங்க வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்ட கவிதை சார், அதுல வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து சுட்டி காட்டுறாரு? இது அரசியல்வாதிகள் என்னன்னா இங்க நம்ம பாத்தீங்கன்னாக்கா எவ்வளோ வேணாலும் பொய்யா வாக்குறுதி கொடுக்கலாம், அதை மையப்படுத்தின ஒரு கவிதை, ரொம்ப சின்ன கவிதை தான். குண்டு துளைக்காத கண்ணாடி குண்டுகளும், குறிக்கு எட்டாத உயர் மேடைகளும், வலைகளும் வளையங்களும் பாதுகாக்கும் செருப்பிலிருந்து அனைத்திலும் தலைவர்களை. எது பாதுகாக்கும்?
மேடையிலிருந்து வீசப்படும் பொய்களிலிருந்து மக்களை. ஆஹா, பொய்கள் வந்து அங்கே கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டும் இல்லை, அதை நம்பி மக்கள் வந்து இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அது எல்லாமே மொத்தமாக ஒரு பெரிய ஏமாற்றமாக வந்தது. மாதிரி நீங்கள் சொன்ன ஆரம்பத்திலே நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கிறத வந்து அப்படியே வெளிப்படையாக சொல்லக்கூடிய நல்ல நல்ல கவிதைகளை ரொம்ப வாசிக்கிறாங்க. நல்ல ஒரு புத்தகம் சார். அடுத்ததாக எந்த புத்தகத்தை வந்து நிகழ்ச்சியில் நேர்களோட பகிர்ந்துக்க போறீங்க? பிரபஞ்சனுடைய கதைகள். மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர். அவருடைய கதைகளை வந்து ரசிக்காதவங்க வந்து யாருமே இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக கண்டிப்பான ஒரு கதைகளை எழுதுவார். உங்களுக்கு பிடித்தமான கதை வந்து எந்த கதை? நான் இதில் ஒரு தோழமை என்கிற ஒரு கதை. இதில் பார்த்தீங்கன்னா, ஆமாம், தோழமை. தோழமைங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற அரசியல் இடதுசாரி அரசுகளில் தீவிரவாத அரசியல், இப்போ எம்எல் மூமெண்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆமாம், புரட்சிகரமான அரசியல் கட்சிகள், அந்த கட்சியில் நடக்கிற ஒரு விஷயம். அந்த புரட்சிகரமான கட்சியினுடைய தலைமையை வந்து போலீஸை வந்து தேடிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு வீட்டில் வந்து அவர் தங்கியிருக்கதான் ஒரு செய்தி வரும். அந்த கணவன் மனவன் அந்த வீட்டை போலீஸ் முற்றுகிட்டுட்டு, ஜானகி என்கிற பெண்ணு அவங்களுடைய கணவர் ஒருத்தர், அவங்கள வீட்டை முற்றுகிட்டுட்டு அவன் எங்கே இருக்கிறான் சொல்லு, அப்பு அந்த கதாபாத்திரம், அவன் அப்பு எங்கே இருக்கிறான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரையும் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. கடைசியாக அவங்க எங்கே இருக்கிறான்னு கேட்கும்போது ரெண்டு பேருமே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் கடைசி என்ன பண்ணாலும், அவங்க குழந்தை ஒன்று இருக்குது, அந்த குழந்தையை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு டயருக்கு இடையில் அதில் பெட்ரோலில் ஊற்றிட்டு குழந்தையை வந்து கொளுத்து போகிறதா வந்து மிரட்டுவாங்க. அப்படி மிரட்டும் போதும் அந்த ஆண் வந்து அழுவான். ஆனால் அந்த பெண்ணு ஜானகி இருங்க அப்பவும் வந்து உறுதியாக இருப்பாங்க, இரவு வந்து உறுதியாக இருப்பாங்க. இப்போ மறுநாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குழந்தையை எரிக்கிற மாதிரியெல்லாம் அவங்க சீன் இது கிரியேட் பண்ணுவாங்க, காட்சி கிரியேட் பண்ணுவாங்க. அப்போது இவனுக்கு என்ன ஆச்சுனா, குழந்தை எரிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து நினைப்பான். ஆனால் காலையில் பார்க்கும்பொழுது இந்த பெண்ணை வந்து ஜாமீன் எடுத்துக்காக வருவாங்க, ஜானகிங்கிறவங்கள ஜாமீன் எடுத்துக்காக மற்ற தோழர்கள்லாம் வந்து வருவாங்க. அப்போ வந்து வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டில் அந்த குழந்தை, அவங்க குழந்தை வந்து அங்கே இருக்கும், பத்திரமா இருக்கும். அது மாதிரியான ஒரு காட்சி. இதில் என்னென்னாக்கா, அந்த தோழமை அப்படிங்கிறது, அந்த அப்பு என்கிற தலைவரை என்ன கொடுமைப்படுத்தினாலும் அந்த தொண்டர்கள் அதுக்கடுத்து இருக்கிறவங்க அவங்கள காட்டியே கொடுக்கல, அந்த குழந்தையை கொல்ல போற மிரட்டனா கூட காட்டி கொடுக்கல, அதுதான் தோழமை அப்படிங்கிறது அந்த கதையில வந்து சொல்லியிருப்பாரு. அது வந்து ஒரு இன்னொன்று, வர்க்கம்னு ஒரு கதை இருக்கும், அது ரொம்ப அற்புதமான கதை. தொழிலாளர்களாக இருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா சாதியை கடந்து தொழிலாளர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. இப்போ பிராமண தொழிலாளர் ஒருத்தர் இருப்பார், மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களாம் தொழிலாளர்களாக இருப்பாங்க. அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணாங்க, ஊதியம் சரியாக கொடுக்காததுனால ஒரு கட்டத்தில் கம்பெனி வந்து மூடிடுவாங்க, அந்த ஆலையை வந்து மூடிடுவாங்க. ஆலையை மூடிட்ட உடனே அவங்கவுங்க சில பேர் இடம் பெயர்ந்துடுவாங்க, சில குடும்பங்களும் தற்கொலை பண்ணிக்கும், அது மாதிரி சில பேர் பிச்சை எடுப்பாங்க, அது மாதிரி செதஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் அந்த பிராமணர் தொழிலாளருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவரும் ரொம்ப கஷ்டப்படுவார், குடும்பத்திலலாம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். ஒரு பார்க்குக்கு போயிட்டு வந்திருக்கும்போது அங்கே வந்து ஒரு சிலை ஒன்று இருக்கும், பழைய காலத்து சிலை இருக்கும். அந்த சிலை மேலே பார்க்கும்போது இவருக்கு ஏதோ ஒரு விஷ்ணு சிலை மாதிரி, சாமி பெருமாளுடைய சிலை மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், கடலில் இருந்து சொம்பு கொண்டுட்டு வந்து தண்ணியெல்லாம் போட்டு அதை கழுவி இது பண்ணுவார். மறுநாள் அவங்க மனைவி என்ன பண்ணாங்க, அது பார்த்துட்டு இவர் வந்து அது வந்து ஒரு முக்கியமான சாமி சிலை மாதிரி, பெருமாள் சிலை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் அதுக்கு எதுனா கொஞ்சம் இது பண்ணுங்க, சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் வந்து அந்த சிலையை தொலைச்சிட்டு பூஜை பண்ணுவார். அப்போ அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு என்ன பண்ணோன்னா, இவருக்கு பிராமணராக இருந்தாலும் அந்த மந்திர பிரகாரம் ஓதுறதுலாம் தெரியாது, ஏன்னா இவர் ஒரு தொழிலாளியாக இருக்கிறதுனால. அதனால் சாதாரணமாக பக்தியோட வந்து செய்வார், அந்த மந்திர பிரகாரம் செய்ய மாட்டார். இது அந்த இவருக்கு தெரியுது, சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியுது, அவங்ககிட்ட உண்மையான இது உண்மையான பக்தி இருக்குது, ஆனால் அந்த சாஸ்திர பிரகாரம் அவன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. இருந்தாலும் அந்த உண்மையான பக்திக்காக அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கு பொருள் உதவியெல்லாம் செஞ்சு அனுப்புவார். அதுமாதிரி அவங்க கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, காளிமுத்துன்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு ஒரு வறுமையில் இருக்கும்போது அவருக்கு யாரோ ஒருத்தர் கோதுமை கொடுப்பாங்க, அந்த கோதுமை கொண்டு வந்து இவருக்கு வந்து பங்கிட்டு கொடுத்துட்டு போவார். ஏன்னா நான் பாதி எடுத்துக்கிட்ட உனக்கு பாதி கொடுக்கணும், ஏன்னா உனக்கும் பிள்ளைங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு பார்ப்போம். அந்த தொழிலாளருடைய அந்த அன்பு இருக்கு இல்லையா, நம்ம அந்த அன்பு ஒற்றுமையை வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போவார். கடைசி என்ன பண்ணால், அது ஒரு அந்த பூஜை செய்கிறத எல்லாம் பார்த்து பார்த்து அதில் வந்து நிறைய வருமானம் வர ஆரம்பிக்குது, அவருக்கு வருமானம் ஆரம்பிக்குது. அப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு பின்னாடி ஆலையை மறுபடியும் தொடங்குறாங்க. ஆலையை தொடங்கும் போது இவருக்கு ஒரு அவங்க மனைவியில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இதில் தான் நல்ல வருமானம் வருதே, நீங்கள் இதிலேயே பார்த்துக்குங்க, இதிலேயே இருக்கலாம், மறுபடியும் ஆலைகள்லாம் போக தேவையில்ல, அவன் திடீர்னு மூடிடுவோம், சம்பளம் கொடுக்க மாட்டேன், அவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது, நம்ம தான் நிறைய கொடுமை அனுபவிச்சுட்டுமே, அதனால் நீங்கள் இந்த பூசாரி வேலையை பாருங்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவன் குழப்பத்தில் இருப்பான், இந்த வேலைக்கு போகலாமா அதே வேலைக்கு போகலாமா, ஏன்னா அந்த தொழிலாளர்களுடைய அன்பு எல்லாம் அவருக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. கடைசி என்ன பண்ண, அந்த காளிமுத்து வீட்டுக்கு அவர் போவார். போகும்போது இன்னொரு நண்பர் அவரை பார்த்துட்டு, இவர் குழப்பத்தில் இருக்க நேரம், இதே பூசாரி வேலை செய்யலாமா ஆலைக்கு போகலாமான்னு இருக்கிற நேரத்தில், அந்த காளிமுத்துடைய நண்பர் வீட்டுக்கு போகும்பொழுது இன்னொரு நண்பர் ஓடி வந்து இவர் விசாரிப்பார், எப்படி இருந்தீங்க, நான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் ஊருக்கு போயிட்டேன், நாங்கள் அடிக்கடி உங்களை தான் நினச்சிப்போம், குழந்தை குட்டியெல்லாம் வச்சிருக்கிறாரு அவர் எப்படி இருக்கிறாருன்னு நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து கண் கலங்கிடும். கண் கலங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணுவார், மறுநாள் ஆலை தொடங்குறாங்க, வீட்டில் சொல்லிட்டு இல்லை நான் ஆலைக்கு தொழிலாளியே போகிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு வந்து போவார். அந்த தலைப்பு வந்து வர்க்கம் அப்படின்னு வச்சிருப்பாரு. இப்போ வர்க்கம்னு சொல்லும் பொழுது அந்த தொழிலாளிகள் எப்படி ஒற்றுமையா இருக்கிறாங்க, கஷ்டப்படும் பொழுது எல்லாமே ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அற்புதம் சார். மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். வணக்கம்.